செட்டிநாடு. நான் மணிமேகலை பெரியராஜா. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி கண்டென்ஸ்டு மில்க். கடைகள்ல அதிக விலை கொடுத்து வாங்குற மில்க் மேட எப்படி குறைஞ்ச விலையில வீட்லயே செய்ய போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கண்டென்ஸ்டு மில்க் எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து ஆவின்ல ஃபுல் கிரீம் மில்க் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன், 200 கிராம் சக்கரை, ஒரு குவார்டர் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, நம்ம சமையல் சோடா ஆப்ப சோடா யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுதான் இது. வாங்க இப்ப எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். மில்க் மெய்ட் வந்து நம்ம இப்ப கடையில கொடுத்து வாங்கினோம்னா ரொம்ப விலை அதிகமா இருக்கும், அதை நம்ம வீட்டுல எவ்வளவு ஈஸியா செய்யலாம்னு பாக்கலாம். இப்ப அடிக்கனமான பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு 1/2 லிட்டர் பாலை வந்து அதுல சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இது ரெடி ஆகுறதுக்கு 30-40 நிமிஷம் வரைக்கும் ஆகும், அதனால கைவிடாம நம்ம கொஞ்சம் பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடி பிடிக்காம கிளறிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பால் நல்லா பொங்கி வருது பாருங்க. நல்லா பொங்கி வந்த உடனே நம்ம சிம்ல வச்சிடலாம். கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வத்தி வர்ற வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்ப கிளறிக்கிட்டே இருக்கும்போது ஓரத்துல எல்லாம் இந்த ஆடையெல்லாம் படியும் இல்லையா, அதை அப்படியே எடுத்து எடுத்து விடணும். உள்ள இப்ப மத்த கனமான பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு, அதனால ஃபிளேம் கம்மியாவே வச்சு கிளறிட்டுருங்க. பால் பொங்க ஆரம்பிச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்ப நம்ம இதோட சர்க்கரையை சேர்த்து அதையும் சேர்த்து கிளறிக்கலாம். கிராம் சர்க்கரை 1/2 லிட்டர் பாலுக்கு கரெக்டா இருக்கும், அப்பதான் நம்ம கடையில வாங்குற மில்க் மெய்ட் மாதிரியே டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால இந்த அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மில்க் மெய்டு சேர்க்கிற ஐட்டம்ஸ்க்கு வந்து சர்க்கரை சேர்க்க மாட்டோம், டைரக்டா இதே சேர்க்கறதுனால நம்மளுக்கு இதோட ஸ்வீட் வந்து கரெக்டா இருக்கும். இப்ப சர்க்கரை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இது நேரம் ஆக ஆக நல்லா கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்ப வந்து பாதி அளவா வத்திருச்சு பாருங்க, ஆனா இன்னமும் நல்லா திக்கா வரணும், கொஞ்சம் ஓரளவு திக்கா வந்துருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வைக்கலாம். அப்படியே வச்சிருக்க சமையல் சோடாவை ஆட் பண்ணிக்கலாம். சமையல் சோடா ஆட் பண்ண உடனே நல்லா பொங்கி கிரீமியா வரும். அந்த கிரீமி ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம மில்க் மெய்ட் கடையில வாங்குறோம் இல்லையா, அது மாதிரி கிரீமியா இருக்கிறதுக்காக தான் அந்த சமையல் சோடா யூஸ் பண்றோம். இது யூஸ் பண்றதுனால பாலுக்கும் சர்க்கரைக்கும் நடுவுல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டாகி நல்ல கலர் டேஸ்ட் எல்லாமே கொடுக்கும். இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், கிளறிக்கிட்டே இருங்க. இப்ப நம்மளோட மில்க் மெய்ட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு, நல்ல சாஃப்டா கிரீமியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது கேசரி பாயசம் அப்புறமா எல்லா மேக்ஸிமம் நிறைய ஸ்வீட்ஸுக்கு இதை யூஸ் பண்ணி செய்வாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மில்க் மெய்ட் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த மாதிரி லிக்யூடா தான் இருக்கும். நம்மளுக்கு மில்க் மெய்ட் நல்ல ஆற ஆற நல்ல திக்னஸ் கொடுத்து நம்ம கடையில வாங்குற அதே மில்க் மெய்ட் மாதிரியே இருக்கும். நம்ம இதை யூஸ் பண்ணி எல்லா ஸ்வீட்ஸும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும். இதை யூஸ் பண்ணி காஃபி கூட போட்டுக்கலாம். நம்ம டிகாஷன் கலந்துட்டு இதை கலந்து காஃபியா கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மில்க் மெய்ட நம்ம 2 மாசம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நீங்க செஞ்சு ஒரு தடவை வச்சிட்டீங்கன்னா எப்ப வேணாலும் நம்ம ஸ்வீட் செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.